வணக்கம். புதிய செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். உருமாறிய கொரோனா தொற்று பரவலுக்கு ஏற்ற வகையில் அதனை எதிர்கொள்ளும் உத்திகளையும் மாற்றியமைக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. கேரள முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பினராயி விஜயன். ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். கருப்பு பூஞ்சை நோயை நோய் தொற்று சட்டத்தின் கீழ் தொற்று நோயாக அறிவிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தகவல். தமிழகத்தில் 18 வயது முதல் 44 வயதுடையவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி திருப்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வீடுகளிலேயே கொரோனா பரிசோதனை செய்து கொள்வதற்கான கோவிஷீல்ட் உபகரணம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் ஒப்புதல். அண்டார்டிகாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்தது, ஐரோப்பிய விண்வெளி மையம் தகவல். விரிவான செய்திகள். உருமாறிய கொரோனா தொற்று பரவலுக்கு ஏற்ற வகையில் அதனை எதிர்கொள்ளும் உத்திகளையும் மாற்றியமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கேரளா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா, பஞ்சாப் உள்ளிட்ட 10 மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிகாரிகளின் அனுபவங்கள் மற்றும் களப்பணிகள் மூலம் கிடைக்கும் தகவல்களை கொண்டு தரமான கொள்கைகளை உருவாக்க உதவிகரமாக இருப்பதாக குறிப்பிட்டார். கிராமப்பகுதிகளில் தொற்று இல்லாத நிலையை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு டோஸ் தடுப்பூசி வீணாவதன் மூலம் ஒரு நபருக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க இயலவில்லை என்பதை கருத்தில் கொண்டு தடுப்பூசி வீணாவதை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஸ்தித்திக்கு அனுசார் கை இனோவேட்டிவ் தரிக்கோ கி பி ஜான்காரி ஆப் லோகோ சே மிலி ஹை. காவோ மே கொரோனா டெஸ்ட் கி சுவிதா அதிக சே அதிக லோகோ தக் பஹஞ்சானே கே லியே மொபைல் வேன் கா தரிக்கா கை லோகோ நே அப்னாயா ஹை. ஸ்கூலோ பஞ்சாயத் பவனோ கோ கோவிட் கேர் சென்டர்ஸ் மே பரிவர்த்தித் கர்னே கா குச் லோகோ நே இனிஷியேட்டிவ் லியா ஹை. ஆப் லோக் குத் காவ் காவ் ஜாதே ஹை, வஹாங் கி வ்யவஸ்தாவோ கி நிக்ரானி கர்தே ஹை, ஆப் கிராமீணோ சே பாத் கர்தே ஹை, தோ இஸ்ஸே जो वहां का सामान्य नागरिक है या वहां के गांव के जो एक प्रकार से लीडर लोग हैं, 5 होते हैं, 10 होते हैं, 15 होते हैं, अलग अलग क्षेत्र के होते हैं, उन கேரள முதலமைச்சராக தொடர்ந்து இரண்டாம் முறையாக பினராயி விஜயன் இன்று மாலை பதவியேற்றுக் கொண்டார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். அவருடன் 21 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த கூட்டணி அரசில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், கேரள காங்கிரஸ், ஜனநாயக கேரள காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் லீக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அண்மையில் நடைபெற்ற கேரள சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி 99 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கொரோனா தொற்றின் இரண்டாம் அலையை கட்டுப்படுத்த எளிய நடைமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகரின் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது. முகக்கவசம், தனிநபர் இடைவெளி, சுகாதாரம், காற்றோட்ட வசதி ஆகியவை நோய் தொற்று பரவலை தடுக்கும் என்று கூறியுள்ளது. இதில் சுகாதாரமான காற்றோட்ட வசதி நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளது. அந்த வகையில் அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் வெளிப்புற காற்றோட்ட வசதிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. மின்விசிறிகளை பயன்படுத்துதல், ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைத்தல் ஆகியவை வெளிப்புற காற்றோட்ட வசதிக்கு உகந்தவை என்று கூறியுள்ளது. அறையில் உள்ள காற்றை வெளியேற்றும் மின்விசிறிகள் மூலம் தூய்மையான காற்றை சுவாசிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நோய் தொற்று அறிகுறி இல்லாதவர்களும் நோய் தொற்றை பரப்ப முடியும் என்று கூறியுள்ளது. எனவே முகக்கவசம் அணிவதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. ஆக்சிஜன் மறுசுழற்சி செய்யும் எந்திரத்தை இந்திய கடற்படை வடிவமைத்துள்ளது. தற்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவும் வேளையில் இதனை தென்மண்டல கடற்படை பிரிவு கண்டறிந்துள்ளது. இதன் மூலம் ஆக்சிஜன் சிலிண்டர்களை 2 முதல் 4 முறை அதிகமாக தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் மறுசுழற்சி எந்திரத்தின் பயன்பாடு குறித்து ஆய்வகத்தில் சோதிக்கப்பட்டு வருவதாகவும் அது நிறைவடைந்த பின்னர் உற்பத்தி குறித்து அறிவிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளவர்கள் வீடுகளிலேயே பரிசோதனை செய்து கொள்வதற்கான கோவி செல்ஃப் உபகரணத்திற்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் தனி நபர் ஒருவர் வீடுகளில் இருந்தபடியே கொரோனா தொற்று குறித்து தாங்களாகவே பரிசோதித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனைக்காக மை லேப் என்ற செயலியை தனிநபர் ஒருவர் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் விரிவான பரிசோதனை முறைக்கான வழிமுறைகள் மற்றும் பரிசோதனை முடிவுகள் தெரிந்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் கொரோனா 2வது அலையும் ஹோமியோபதி சிகிச்சையும் என்ற தலைப்பில் விவாதிக்க உள்ளோம். இதில் 2வது அலை சூழலில் கொரோனா வைரசின் தாக்கமும் தீவிரமும் எப்படி உள்ளது, அதற்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் உள்ளன, வருமுன் காப்பது எப்படி என்பது போன்ற பல்வேறு தகவல்களை தர உள்ளார் இந்திய ஹோமியோபதி மருத்துவ சங்க தமிழ்நாடு பிரிவின் தலைவர் டாக்டர் எம் பீட்டர் மார்டின் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுபவர் ஆறுமுகம் ராஜவேலு. காண தவறாதீர்கள் மக்கள் மேடை இன்று 7:30 மணிக்கு உங்கள் பொதிகையில். செய்திகள் தொடர்கின்றன. மியூகோர்மைகோசிஸ் எனப்படும் கருப்பு பூஞ்சை நோயை தொற்றுநோய் சட்டத்தின் கீழ் அறிவிக்க கோரி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இதற்கான சிகிச்சையை கண் மருத்துவர்கள், காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள், பொது மருத்துவர்கள், நரம்பியல் மருத்துவர்கள், பல் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் ஆகியோர் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் மற்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் வகுத்துள்ள கருப்பு பூஞ்சை நோய் தடுப்பு நடவடிக்கை நெறிமுறைகளை அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நோய் அறிகுறி உள்ளவர்கள் குறித்து சுகாதாரத்துறைக்கு மாவட்ட அளவிலான தலைமை மருத்துவ அதிகாரி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள், குறிப்பாக ஸ்டெராய்டு சிகிச்சை அளிக்கப்பட்டவர்கள் மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கருப்பு பூஞ்சை நோய் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடலில் உள்ள காயம், சிராய்ப்பு மற்றும் இதர தோல் நோய்கள் மூலம் கருப்பு பூஞ்சை நோய் பரவுவதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 18 வயது முதல் 44 வயது கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் இன்று தொடங்கியது. திருப்பூரில் உள்ள நேதாஜி ஆயத்த ஆடை தொழில் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை தொடங்கி வைத்தார். மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு அவர் சான்றிதழ்களையும் வழங்கினார். பின்னர் அவர் திருப்பூரைச் சேர்ந்த பல்வேறு தொழில்துறையினர் வழங்கிய முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியை பெற்றுக்கொண்டார். இந்த ஆயத்த ஆடை தொழிற்பூங்காவில் பணிபுரியும் 12,000 தொழிலாளர்களில் தகுதி உடையவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, முத்துசாமி, சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். சேலம் புறுக்காலை வளாகத்தில் கொரோனா நோயாளிகளின் சிகிச்சைக்காக ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 500 படுக்கை வசதிகள் கொண்ட சிறப்பு சிகிச்சை மையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் அதனை பார்வையிட்ட முதலமைச்சர் அங்குள்ள மருத்துவ சிகிச்சைக்கான வசதிகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் அவர் திருப்பூர் செல்லும் வழியில் சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு அளிக்கப்பட்டு வரும் 24 மணி நேர அவசர மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படுவது குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அங்கு பணியாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான மருத்துவ வசதிகள் மற்றும் தேவைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். மதுரை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் நாளை ஆய்வு நடத்த உள்ளார்.
தமிழகத்தில் 23 தனியார் கல்லூரிகள் தேர்வு கட்டணத்தை செலுத்தாமல் தேர்வுகளை நடத்தியுள்ளதாகவும் வரும் திங்கட்கிழமைக்குள் கட்டணத்தை செலுத்தவில்லை எனில் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் தாம் ஆலோசனை நடத்தியுள்ளதாக கூறினார். அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் வருகை பேராசிரியர்கள் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எம்ஏ முதலாம் ஆண்டு சமூக அறிவியல் பாடத்தில் தவறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி குறிப்பிட்டார். கருப்பு பூஞ்சை நோய் குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டிய நோயாக அறிவிக்கப்பட உள்ளதாகவும் இதுகுறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மியூகார்மைகோசிஸ் எனும் கருப்பு பூஞ்சை நோய் குறித்து வாட்ஸ்அப்களில் வதந்தி பரவி வருவதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து பதட்டமடைய வேண்டியதில்லை என்றும் அப்போது அவர் கூறினார். யாராவது ஐடென்டிஃபை ஆகியிருக்காங்களா? 9 நபர்கள், 6 பழைய கேஸ், 3 புது கேஸ், ஆக மொத்தம் 9 பேர். அதில் 7 சர்க்கரை நோயாளி, 2 பேர் நான் டயாபெட்டிக். கண் பாதிப்பு உள்ளவர்கள் 7. அவங்க எல்லாரும் நலமுடன் உள்ளார்கள். ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு தொடங்கிவிட்டது. இது வந்து குணப்படுத்தக்கூடிய நோய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்குது, சாதாரண மூக்கில் சைனஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றால் இதில் முழுமையாக நம்மளால் இதனை குணப்படுத்த முடியும். தடுப்பூசி தட்டுப்பாட்டை சமாளிக்க சர்வதேச அளவில் டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் கொரோனா நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள மையத்தை அவர் பார்வையிட்டார். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஆய்வு நடத்தினார். பின்னர் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் தொற்றின் தாக்கம் அதிகமாக உள்ளது என்றும் கிராமப்புறங்களில் நோயின் தாக்கம் குறைவாக உள்ளது என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் தற்போது தேவையான அளவிற்கு தடுப்பூசிகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அனைத்து மக்களுக்கும் கூடிய விரைவில் தடுப்பூசி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா 2 அலையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர் அவரது 2 மாத ஊதியத்தில் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினார். ஊரடங்கால் தவித்து வருவோருக்கு உதவிடும் வகையில் கவரப்பேட்டையில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருபுரசுந்தரி தமது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் கருப்பு பூஞ்சை நோய் குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டிய நோயாக அறிவிக்கப்பட உள்ளதாகவும் இதுகுறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மியூகார்மைகோசிஸ் எனும் கருப்பு பூஞ்சை நோய் குறித்து வாட்ஸ்அப்புகளில் வதந்தி பரவி வருவதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து பதட்டமடைய வேண்டியதில்லை என்றும் கூறினார். கருப்பு பூஞ்சை நோய் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிவிக்கப்பட உள்ளதாகவும் இதுகுறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மியூகார்மைகோசிஸ் எனும் கருப்பு பூஞ்சை நோய் குறித்து வாட்ஸ்அப்புகளில் வதந்தி பரவி வருவதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து பதற்றமடைய வேண்டியதில்லை என்றும் அவர் கூறினார். தடுப்பூசி தட்டுப்பாட்டை சமாளிக்க சர்வதேச அளவில் டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் கொரோனா நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள மையத்தை அவர் பார்வையிட்டார். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் தொற்றின் தாக்கம் அதிகமாக உள்ளது என்றும் கிராமப்புறங்களில் நோயின் தாக்கம் குறைவாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் தற்போது தேவையான அளவிற்கு தடுப்பூசிகள் இருப்பதாகவும் அவர் கூறினார்.
அனித் கொரோனா அச்சுறுத்தல் அதிகம் உள்ள நிலையில் சேலத்தில் மயங்கி கிடந்த மூதாட்டியை தொட்டு தூக்கி இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற இளம் பெண்ணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். சேலத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணின் இந்த செயல் மனிதநேயத்தை மலரச் செய்வதாக அமைந்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பு. மரணத்தை கண்டு ஏற்படும் அச்சத்தால் அவர்களின் இறுதி நிகழ்வில் பங்கேற்க முடியாத நிலையும் ஏற்பட்டுவிட்டது. கொரோனா காலத்திலும் மனிதநேயம் மறித்து போகாமல் காப்பாற்றியிருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த இளம்பெண் இளையராணி. சேலம் காட்டூர் பகுதியில் மயங்கி கிடந்த மூதாட்டியை காப்பாற்றாமல் அங்கிருந்தோர் வேடிக்கை பார்த்த நிலையில் அவரை கையில் தூக்கி கொண்டு இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்திருக்கிறார் இளையராணி. கொரோனா அச்சத்தை காட்டிலும் சக மனுஷியின் உயிரை பெரிதாக நினைத்த இளையராணியின் செயல் ஊடகங்கள் வாயிலாக எல்லோரையும் சென்றடைந்த நிலையில் சேலம் வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இளையராணியை நேரில் அழைத்து புத்தகங்களை பரிசாக வழங்கி பாராட்டியுள்ளார். கஷ்டத்தில் இருப்பவர்களை நம் வீட்டு மனிதர்கள் போல எண்ணி உதவ சொல்கிறார் சேலத்தின் இளையராணி. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தாங்க. அந்த டைம்ல யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல. அந்த சைட்ல நான் வந்தப்போ அந்த பாட்டி மயங்கி இருந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டப்போ மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சப்போர்ட்டு கூப்பிட்டு யாரும் வரல. அந்த டைம்ல எங்க பையன் இருந்தாங்க, அவங்கள நீங்க இது பண்ணுங்க, நான் அப்படியே கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டூ வீலர்லயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணோம். அது வந்து ஊடகங்களில் பார்த்துட்டு முதல்வர் ஐயா பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரை போய் பார்க்க போயிருந்தோம். அவரு பார்த்து வாழ்த்து தெரிவித்து அந்த புக்கை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல நீங்க இந்த சேவையை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். சக மனிதர்களின் மீதான அன்பும் அக்கறையும் மட்டுமே கொரோனாவையும் மீறி வாழ்தலின் மீதான நம்பிக்கையை உருவாக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. சேலத்திலிருந்து விஜயகுமார். தருமபுரி மாவட்டத்தில் புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திவ்யதர்ஷினி அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று இன்று ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனை, அரூர் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தவிர நல்லூர், செட்டிக்கரை உள்ளிட்ட இடங்களிலும் சிறப்பு சிகிச்சை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திவ்யதர்ஷினி அரூர் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வினை மேற்கொண்டார். சுமார் 2 மணி நேரம் ஆய்வு செய்த அவர் நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள், பரிசோதனைகள் மற்றும் தேவையான வசதிகள் உள்ளிட்டவை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதேபோல் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணியாக மாவட்ட நிர்வாகம் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. தேனி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் பரிசோதனை அதிக அளவில் நடப்பதால் தடுப்பூசி செலுத்தும் பணி அங்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக கம்பம், பெரியகுளம், போடி நாயக்கனூர், உத்தமபாளையம், சின்னமனூர், கோம்பை, அல்லிநகரம் உள்ளிட்ட 15 இடங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் தங்களுக்கு பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறுகின்றனர். கரூரில் இ பதிவு இல்லாமல் சென்ற வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கரூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் தேவையில்லாமல் இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் பொதுமக்கள் சுற்றி வருவதாக புகார் எழுந்ததை அடுத்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக ஜவஹர் பஜார், வெங்கமேடு, காந்தி கிராமம், தாந்தோணிமலை, பசுபதிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் அவர்கள் ஈடுபட்டனர். பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது விதிமுறைகளை மீறி வாகனங்கள் சென்றன. அவற்றை ஆய்வு செய்த காவல்துறையினர் இ பதிவு இல்லாமல் சென்ற 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் 3-4 சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அப்போது சிலர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜவஹர் பஜார் பகுதியில் தடையை மீறி செயல்பட்ட ஜவுளி நிறுவனத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கூறி 3 திருமண மண்டபங்களை வருவாய்த்துறையினர் மூடி முத்திரையிட்டனர். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் ஊரடங்கு நடைமுறையில் உள்ளபோது ஆலங்குடியில் உள்ள திருமண மண்டபங்களில் திருமண விழாக்கள் நடைபெற்றுள்ளது. இதில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் அதிக அளவில் மக்கள் கூடியதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறை காவல்துறையினருடன் இணைந்து மண்டபத்தில் ஆய்வு செய்ததோடு 3 மண்டபங்களையும் மூடி சீல் வைத்தனர். மேலும் அந்த மண்டபங்களின் உரிமையாளர்களுக்கு அபராதமும் விதித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் குதிரையாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பழனி வட்டம் குதிரையாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை ஏற்று பிரதான கால்வாய் மற்றும் நேரடி ஆயக்கட்டு பாசனத்திற்கு இம்மாதம் 21 முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. இதன்படி வினாடிக்கு 31 கனஅடி வீதம் நீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதனால் 2 மாவட்டங்களில் உள்ள மொத்தம் 4641 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் என பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3874 குறைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உயிரிழப்புகளின் சதவீதம் 1.11 குறைந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 369,77 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 276,70 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. ஒரே நாளில் 369,77 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனாவுக்கு 3874 பேர் பலியாகியுள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 2,23,55,440 பேர் குணமடைந்துள்ளனர். 31,29,878 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் 16,55,68,854 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 34,31,786 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 14,45,89,29 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 18,70,00,000 தாண்டியுள்ளது. இதுவரை 18,70,09,792 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 11,66,090 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். இதில் 10,09,558 பேருக்கு முதல் தவணையாகவும் 156,532 பேருக்கு இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 70,82,380 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. முதல் தவணையாக 51,52,220 பேருக்கும் இரண்டாவது தவணையாக 19,30,160 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள வெட்டல் கடற்பகுதியில் இருந்த உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்தது. சுமார் 4,320 சதுர கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த பனிப்பாறை உடைந்தது குறித்து ஐரோப்பிய விண்வெளி ஆணையம் அறிவித்தது. கோபர்னிக்க சென்ஷியல் செயற்கைக்கோள் மூலம் இது தெரியவந்ததாக கூறப்பட்டுள்ளது. சுமார் 170 கிலோமீட்டர் நீளமும் 25 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக இந்த பனிப்பாறை இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உருமாறிய கொரோனா தொற்று பரவலுக்கு ஏற்ற வகையில் அதனை எதிர்கொள்ளும் உத்திகளையும் மாற்றியமைக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. கேரள முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பினராயி விஜயன். ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்.
கருப்பு பூஞ்சை நோயை நோய் தொற்று சட்டத்தின் கீழ் தொற்று நோயாக அறிவிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தகவல். தமிழகத்தில் 18 வயது முதல் 44 வயது உடையவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி திருப்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வீடுகளிலேயே கொரோனா பரிசோதனை செய்து கொள்வதற்கான கோவிஷீல்ட் உபகரணம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் ஒப்புதல். அண்டார்டிகாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்தது ஐரோப்பிய விண்வெளி மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.